நம்மகிட்ட இருக்கிற உணவு முறை மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றியவனின் திருக்குறள் சொல்றாங்க. இப்போ கேரட் கண்ணுக்கு நல்லதுன்னா கேரட்டை உடச்சி யாரும் கண்ணில் வைக்கிறது இல்லை. ரத்தம் தான் எலும்பாக மாறும், சதையாக மாறும், தோலாக மாறும், பாலாக மாறும், உண்டாக மாறும், எல்லாமாவும் ரத்தம் தான் மாறும். அப்போது ஒரு உடம்புக்கு நோய் வர வாய்ப்பு இல்லை. இதை உணர்ந்துக்கிட்டேன். மகேந்திரவர்மன் ஐயா, அவர் தமிழ் ஆராய்ச்சியாளர். ஒரு உடம்புல ரத்தம் நல்லா இருந்தால் அந்த உடம்பு முழுமையாக நல்லா இருக்கும். செங்குருதி மேன்மை பொடி அப்படின்னு தமிழில் இருக்கு. எல்லா உறுப்புக்கும் அறிவு இருக்கிற மாதிரி ரத்தத்துக்கும் அறிவு இருக்குது. எண்ணெய் கருவியாக்கி தன்னை வெளிப்படுத்தும் அன்னை தமிழை நான் உன்னை வணங்குகிறேன். தமிழ் அன்னைக்கே முதல் வணக்கம். ரத்தம் தான் அடிப்படை அப்படின்றத நிறைய வெல்னஸ் அம்பாசிடர்ஸ், ஆரோக்கிய தூதர்கள் வந்து தொடர்ந்து சோஷியல் மீடியாவிலலாம் விழிப்புணர்வு ஏற்படுத்திகிட்டே இருக்காங்க. ஒரு உடம்புல ரத்தம் நல்லா இருந்தால் அந்த உடம்பு முழுமையாக நல்லாயிருக்கும். ஏன்னா ரத்தத்தினுடைய தேவை அந்த அளவுக்கு. ரத்தமே ஒரு உறுப்பு தான், ஆனால் எல்லா உறுப்புக்குள்ளேயும் போய் வரக்கூடிய ஒரு உறுப்பு. எல்லா உறுப்புக்கும் அறிவு இருக்கிற மாதிரி ரத்தத்துக்கும் அறிவு இருக்குது. இப்போது நம்ம பிள்ளை நம்மளை மாதிரியே ஒரு சேட்டை பண்ணும்போது நம்ம பெருமையாக சொல்லிக்கிறோம்ல, அது யாரோட ரத்தம், ஏன் ரத்தமாச்சே அப்படின்னு. அப்போ ரத்தத்துக்கு குணாதிசயமும் அறிவும் இருக்கிறதுனால தானே அது மாதிரியான நிகழ்வு நடக்குது. இதை தான் நான் உணர ஆரம்பித்தேன். ரத்தத்துக்குன்னு தனியாக ஒரு அறிவு இருக்குன்னு போது இந்த அறிவை கொண்டு ரத்தம் என்ன செய்யுது அப்படின்றத நான் யோசித்தேன். ரத்தம் வந்து ஒவ்வொரு செல்களையும் ஒவ்வொரு திசுக்களையும் உடல் உறுப்புகளையும் தொடர்ந்து படைச்சுக்கிட்டே இருக்கு, உருவாக்கிக்கிட்டே இருக்கு. வளர்ச்சிதை மாற்றத்தில் ரத்தத்துக்கு ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கு. ரத்தம் தான் உடம்போட தாதுக்களை ஏழாக பிரித்தோம்னா, ஏழு வகையான ரசாயனங்கள்னு சொல்கிறோம் உடம்பை, சப்த தாதுக்கள் அப்படின்னு ஆயுர்வேதத்தில் சொல்லுவாங்க. அதில் முதன்மையான முக்கிய தாது வந்து பார்த்திங்கன்னா ரத்த தாது தான். ரத்த தாது உருவாகி தான் மாம்ச தாது, மஜ்ஜ தாது, அஸ்தி தாது, மேத தாது, சுக்ல தாது, இது மாதிரியான ரசத்தாதுன்னு மற்ற தாதுக்களை வந்து ரத்தம் வந்து உருவாக்கி தரும். நம்ம கலோக்கியெல்லாம் சொன்னோம்னா ரத்தம் தான் எலும்பாக மாறும், சதையாக மாறும், தோலாக மாறும், பாலாக மாறும், விந்தாக மாறும், எல்லாமாவும் ரத்தம் தான் மாறும். அப்போது ஒரு உடம்புல ரத்தம் பற்றாக்குறையாக இருந்தால் அந்த உடம்புல ஏனைய உறுப்புகள் வளர்றதில்லை. ஸோ அதனால் ரத்தத்தை அபரிமிதப்படுத்தணும், உபரியாக்கணும், நிறைய உருவாக்க வைக்கணும். நம்ம எலும்பு மஜ்ஜையிலேருந்து நமக்கே ரத்தம் நல்லா ஊறணும். இதை செய்துட்டோம்னா நம்மளோட சொந்த ரத்தம் நம்ம உடம்புல நல்லா நிறைஞ்சி இருக்கும் பொழுது அது மற்ற உறுப்புகளை வேகமாக சீக்கிரம் வளர்ச்சி அடைய வச்சு எல்லா உறுப்புகளும் முழுமையாக வளர்ந்த நிலையில் இருக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு நோய் கிடையாது. அப்போது எல்லா உறுப்பும் தன்னுடைய புறச்செயல்பாடு அகச்செயல்பாடை சீராக செய்யும் போது பஞ்சபூத கழிவை உடம்புலேருந்து வெளியேற்றி பஞ்சபூத ஆற்றலை தானே நிறைச்சிக்குது. அப்போது ஒரு உடம்புக்கு நோய் வர வாய்ப்பு இல்லை. இதை உணர்ந்துக்கிட்டேன். ரத்தம் ஒரு ஊட்டச்சத்து வங்கி, ரத்தம் ஒரு போக்குவரத்து சாதனம், இப்படியும் செயல்படுது. இப்போ கேரட் கண்ணுக்கு நல்லதுன்னா கேரட்டை உடச்சி யாரும் கண்ணில் வைக்கிறது இல்லை. அதை வாயில் போட்டு அரைச்சி இறைப்பைக்கு தள்ளி அங்கே நொதிச்சு அதனுடைய ஊட்டச்சத்தை ரத்தத்துக்கு தான் கொடுக்குறோம். நம்ம ரத்தம் தான் அதை கொண்டு வந்து கண்ணுக்கு சேர்க்குது. இப்போ ரத்தம் ஒரு ஊட்டச்சத்து வங்கி. ஸோ நம்ம சாப்பிட்றது எல்லாமே அதில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் ரத்தத்துக்கு போகும். ரத்தம் ஒரு போக்குவரத்து சாதனம் மாதிரி உடம்பு முழுக்க சுழற்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும்பொழுது எந்தெந்த உறுப்புக்குள்ளே ரத்தம் போய் வெளியில் வருதோ அந்த உறுப்பு தனக்கு தேவையான ஊட்டச்சத்தை ரத்தத்திலிருந்து தானே எடுத்துக்கும். ரத்தம் கொண்டு போய் கொடுக்குதுன்றதை விட ரத்தம் சுமந்துக்கிட்டே போகுது, தேவையானதை அந்தந்த இடத்துல அதாவது ரத்தத்துக்கிட்ட இருந்து வாங்கிக்குது, அவ்வளோதான். ஸோ இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரத்தத்தினுடைய பங்கு இன்றியமையாதது. ஸோ இந்த ரத்தத்தை எப்படி உருவாக்குறது, இயற்கையே காட்டி கொடுக்குது. நீங்கள் பீட்ரூட் கிழங்கு அரிஞ்சால் ரத்தம் மாதிரி தான் ஊற்றும் தண்ணி. அப்போ அந்த கிழங்குல அவ்வளோ அதிகமான இரும்பு சத்து, தாது சத்து இருக்குன்றது நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒரு உடம்புல ரத்தம் ஊறுறதுக்கு புரதச்சத்து, தாது சத்து, கொழுப்பு சத்து, இது மூணும் இன்றியமையாதது. இது சமச்சீர் அளவில் ஒரு உடம்புக்கு கிடைச்சா உடனே அங்கே ரத்தம் உருவாகும். அப்படி இல்லைனா ஆயுர்வேதத்தில் என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா, ஆறுபடி அன்னம் ஒரு துளி ரத்தம், ஆறுபடி ரத்தம் ஒரு துளி விந்து, ஆறுபடி விந்து ஒரு துளி அணுநாதம். இப்போ ஒரு யூனிட்னா எத்தனை எம்எல் பிளட்டு, அதுக்கு எத்தனை லாரி சாப்பாடு நம்ம சாப்பிட்ருக்கணும், காட்டு தீனின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஊரையே அடித்து உலையில் போட்டு சாப்பிட்ற அளவுக்கு நம்ம சாப்பாடு சாப்பிட்ருந்தா தான் ஒரு யூனிட் பிளட்டு கிடைக்கும்ன்றது. அப்போது நிறைய பேருக்கு வந்து இப்போ பெண்கள்னால் 11 பாயிண்ட், ஆண்கள்னால் 13 பாயிண்ட் மினிமம் சொல்கிறோம். அதுலேருந்து 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் குறைஞ்சதுன்னா அது உருவாக்குறதுக்கு மறுபடியும் அவங்க எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்ணும். இதை கணக்கு பண்ணி பார்த்தா யதார்த்தமாக இது வந்து சாத்தியம் இல்லை. அப்போது இதுக்கு ஒரு குறுக்கொழி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த புரதச்சத்து, தாது சத்து, கொழுப்பு சத்து இது கரெக்டாக கொடுக்கறது தான். இதை வந்து சூடாக ஒரு டம்ளர் காய்ச்சின பாலை எடுத்து அதுக்கு 2 டீஸ்பூன் கலந்து குடிச்சிட்டே வரணும். ஒரு நாளைக்கு 4 வேலை 5 வேலை 10 வேலை உங்கள் விருப்பம். உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் அதை கன்செப்ஷன் எடுக்கிறீங்களோ, நுகர்வுத்தன்மை எவ்வளோ எடுக்கிறீங்களோ அவ்வளோ வேகமாக உங்களுக்கு வந்து ரத்தம் உடம்புல ஊறும். ஸோ இதுதான் இந்த ப்ராடக்ட். இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கிழங்குலேருந்து தாது சத்து கிடச்சிது, முந்திரி பாதாம் ஏலக்காயிலேருந்து புரத சத்து கிடச்சிது, இது இல்லாமல் பால் வந்து கொழுப்பு சத்து. பால் நீங்கள் காய்ச்ச காய்ச்ச கடைசி வரைக்கும் அதுலேருந்து ஏடு எடுத்துக்கிட்டே இருக்கலாம், கொழுப்பு எடுத்துக்கிட்டே இருக்கலாம். பாலில் வந்து கால்சியம் இருக்குது, ப்ரோட்டீன்
புரோட்டீன் இருக்குன்றதை விட அதிகமாக கொழுப்பு இருக்குன்றது தான் நம்ம ஒத்துக்கக்கூடிய விஷயம். கொழுப்பு நீக்கப்பட்ட பால் அப்படின்னு இன்றைக்கி பாக்கெட் பால்ஸ் கவர் பால் இருக்குது, அதையும் உங்களால் தயிர் துவைக்க முடியும், அதையும் கடைஞ்சி வெண்ணெய் எடுக்க முடியும். என்ன தான் நீங்கள் கொழுப்பு நீக்கிட்டோன்னு சொன்னாலும் திரும்ப திரும்ப அதை காய்ச்ச காய்ச்ச கொழுப்பு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து சூடாக காய்ச்சின பாலில் உங்களுக்கு கொழுப்பு சத்தும், முந்திரி பாதாம் போட்டதுனால புரதச்சத்தும், பீட்ரூட் கிழங்கை வந்து போட்டிருந்ததுனால தாது சத்தும் சமச்சீர் அளவில் ஒரு டம்ளரில் உடம்புக்கு கிடச்சிது. அந்த ஒரு டம்ளர் அப்படியே ரத்தமாக மாறுச்சு. இதுதான் இங்கே நடந்த மேஜிக், மாயாஜாலம், அதிசயம்னு சொல்லலாம். இந்த அறிவை கொடுத்த இறைவனுக்கு ரொம்பவே நன்றி சொல்லணும். இதை நம்பி வாங்கி சாப்பிட்டு பலனடைஞ்ச 30 லட்சம் பெண்களுக்கும் ரொம்பவே நன்றி சொல்லணும். அடுத்த வாரம் கர்ப்பப்பையை எடுக்கணும்னு சொல்லி டாக்டர் அறுவை சிகிச்சைக்கு நாள் குறித்து வச்சுருப்பாரு. இந்த விஷயத்தை இவங்க பார்த்துட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த ஒரு வாரத்திலே மிகப்பெரிய மாற்றத்தை அடைஞ்சு கர்ப்பப்பை அறுவை சிகிச்சை பண்ண வேண்டிய அவசியமே இல்லாதபடி தள்ளி போய் எல்லாரும் தன்னோட கர்ப்பப்பையை காப்பாற்றிருக்காங்க. மாதவிடாய் சுழற்சி முழுமையடைஞ்சிருக்கு. கர்ப்பிணி பெண்களும் சரி, குழந்தை பெற்றெடுத்த தாய்மார்களும் சரி, எல்லாருக்குமே இது உதவும். குழந்தைங்களுக்கும் உதவும், வயதான பெரியவர்களுக்கும் உதவும். ஆப்ரேஷன் பண்ணி வீட்டுக்கு வந்திருப்பாங்க டிஸ்சார்ஜ் ஆகி, உடம்பை தேத்தணுன்றவங்க, அது மேல் ஃபீமேல் எனி ஏஜ் என்ன கேட்டகரியாக இருந்தாலும் சரி, இந்த ப்ராடக்டை கன்சம்ஷன் பண்ணால் அவங்க உடம்புல மறுபடியும் ரத்தம் அபரிமிதமாக உற்பத்தி ஆகும், ரத்தமே எல்லாத்தையும் பார்த்துக்கும். இதுதான் இங்கே தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆரோக்கிய தூதுவர்கள் முன்னமே சொன்னது மாதிரி, ரத்தம் ஒன்று சீரானால் உடல் சீராகும். இந்த அடிப்படையை தான் நம்ம இங்கே நிரூபித்து காட்டியிருக்கோம். அதுக்குள்ளே எவ்வளோ விஷயம் இருக்குது, இவ்வளோ விஷயம் இதுக்குள்ளே இருக்கா அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். இதில் ஏதோ பீட்ரூட் மால்ட்டுன்னு நம்ம வாங்கணும் சாப்பிட்டோம் ரத்தம் ஊறும் அப்படின்னு ஜென்ரலாக சொல்லிட்டு இருந்தோம். அது உள்ளே இருக்க நுணுக்கங்கள் நீங்கள் சொல்லுவீங்க, நுண்ணறிவே பேரறிவுன்றது தான் உங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு கண்டென்ட்டாக வச்சுருக்கீங்க, அதுக்கான அர்த்தத்தை வந்து இன்றைக்கி நான் முழுமையாக புரிஞ்சுக்கிட்டேன். இந்தியா ஃபுல்லாக ஓவரால் இந்தியா எல்லாம் எந்தெந்த நாட்டுக்கு கேட்குறாங்களோ அவங்க எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். திருவாகிய மேனிக்கு சிறப்பான படையல் இது. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன ஒரு 5 லட்சம் 10 லட்சம் தேவைப்படுமா அப்படின்னாரு. அவ்வளோ வேண்டாங்க ஐயா, ஒரு 50,000 ரூபா முதல்ல கொடுத்தா நல்லாயிருக்கும், அதுவும் இப்போ ஒரு 20,000 ரூபா கொடுத்தா போதும்.